லக்கிம்பூரில் விவசாயிகள் கார் ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் ஆசிஷ் மிஸ்ராவிற்கு உத்தரப்பிரதேச போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் ஆசிஷ் மிஸ்ரா மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை ஆனால் அவரிடம் விசாரணை நடத்தவே சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மற்ற இரண்டு பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் இதனிடையே நான்கு விவசாயிகள் கார் ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான மற்றொரு புதிய வீடியோ வெளியாகியுள்ளது மனதை உலுக்கும் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அமைதியாக பேரணி சென்று கொண்டிருந்த விவசாயிகளின் மீது பின்னால் இருந்து ஒரு வாகனம் மிகவும் வேகமாக மோதியது வேகத்தை குறைக்காமல் வந்த அந்த வாகனம் மோதியதில் விவசாயிகள் கொத்து கொத்தாக தூக்கி வீசப்பட்டனர் என்ன நடந்தது என தெரியாமல் விவசாயிகள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் முதல் வாகனத்தை தொடர்ந்து வந்த மற்ற வாகனங்களும் வேகத்தை சற்றும் குறைக்காமல் விவசாயிகள் மீது மோதியபடி அதன் போக்கில் செல்கின்றன அதில் ஒரு வாகனத்தில் பாதுகாப்பு அதிகாரி நின்றிருப்பதும் அந்த வீடியோவில் தெளிவாக தெரிகிறது எனவே இது திட்டமிட்டே நடத்தப்பட்ட படுகொலை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது